ஹலோ எவ்ரிவன். ஸோ அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷனு சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டட் டு உயர்நீதிமன்ற நோட்டிஃபிகேஷனை பற்றி போடும்போது நிறைய பேர் கேட்பீங்க, சார் எப்போ வருது, முதல்ல வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பாருங்கள், இன்றைக்கான டேட்டில் தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 15/1/2024, ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன். இப்போ லாஸ்ட் டேட் சப்மிட் 13/2/2024, அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரையே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் அப்ளிகன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி அப்படின்னு, அதாவது டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு 4 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா சேர்த்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து பாருங்கள், இதில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியவங்க இந்த 4 போஸ்ட்டில் 4 போஸ்ட்டுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது எந்த ஒரு நான் இந்த ஒரு கேஷியர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், இல்லை நான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. இந்த 4 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு பூர்த்தி ஆகுது, எனக்கு எல்லாத்துக்குமான குவாலிஃபிகேஷன் இருக்குன்ற பட்சத்தில் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எனி போஸ்ட். ஓகேவா, எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது வருங்க, இதில் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, அப்ளிகன்ஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் லிங்க் டு அப்ளை ஃபார் ஆல் த போஸ்ட் நீட் நாட் அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட். ஓகே, ஸோ என்ன சொல்லிக்கிறாங்க, அப்ளிகன்ஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் அண்ட் வில்லிங் டு அப்ளை ஃபார் ஆல் த போஸ்ட் நீட் நாட் அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட். However, they can choose the name of the post applying in the application. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் 4 போஸ்ட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ளிகன்ஸ் ஓ ஆர் எலிஜிபிள் அண்ட் வில்லிங் டு அப்ளை ஃபார் ஆல் த போஸ்ட் நீட் நாட் அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நீங்கள் 4 போஸ்ட்டுமே சேர்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தனித்தனியான அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது போஸ்ட் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அந்த போஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் தே கேன் சூஸ் த நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைங் இன் தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 வேகன்சிஸ் சொல்லிக்கிறாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 1 வேகன்சியும், கேஷியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சியும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது 8 வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட் பிடிச்சிருக்கு, எதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஹையர் கிரேட் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லா 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் டிகிரி இருந்தால் உங்களுக்கு போதுமானது, எனி டிகிரி இருந்தாலும் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பார்த்தா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அட்வர்டைஸ்ட் ஃபார் ஆல் த போஸ்ட் ஆர் ஒன்லி அப்ராக்சிமேட். இங்கே மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாக்டாக கொடுக்கல. ஸோ இது ஏறலாம், ப்ளஸ்ஸாகவும் ஆகலாம், மைனஸாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் குவாலிஃபிகேஷன்ஸ், ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமானது இந்த பாருங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எனி பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்களா, கீழே பாருங்கள், மஸ்ட் ஹவ் பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் டைப் ரைட்டிங் பை ஹையர் கிரேட் முடிச்சிருந்தா, தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பாருங்கள், எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் அண்ட் எனி அதர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேஷியர், இந்த கேஷியர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் ஷுட் டெபாசிட் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட் பாண்ட் ஃபார் சம் ஆஃப் 5000 அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா இந்த செக்யூரிட்டி அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷியர் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஹைகோர்ட்டில் போயிட்டு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே, அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அப்புறம் அதர்ஸ் அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்ட்டு பர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா நீங்கள் அப்ளை பண்ணுறலாம். மற்ற எல்லாருக்குமே, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸம்ட்டு எடுங்க, நீங்கள் ஃபீஸே பே பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன், ஸோ செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் மேனர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அண்ட் வைஸ் வர்சா. இது வந்து ஒன்லி ஃபார் டைப்பிஸ்ட்டுக்கு, மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. காமன் ரிட்டன், அதாவது நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவீங்க, அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்க வச்சு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ தான் இருக்கும்.
ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50 இருக்கும், டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50. அப்போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்ன்றதில் கொடுக்குறாங்க. மினிமம் குவாலிஃபைங் வந்து பார்த்தீங்கன்னா 20 எடுத்தால் போதும். டூரேஷன் 150 மினிட்ஸ். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 75 கொஸ்டின்ஸு 75 மார்க்ஸ். இதில் மினிமம் குவாலிஃபைங் 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சிலபஸ் பாருங்கள், ஜென்ரல் தமிழ் அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போது 6வது வரையும் இருக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதுமானது. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த எம்எஸ் வேர்டு, ஓகே, எம்எஸ் எக்ஸலு, எக்ஸலில் வந்து இந்த காப்பி, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் பினா என்ன, கண்ட்ரோல் ப்ளஸ் பினா என்ன, கண்ட்ரோல் ப்ளஸ் சீனா என்ன, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, இது வந்து 75 மார்க். ஸோ இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, பார்ட் ஒன் பார்ட் ஏ வில் பி இன் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா வில் பி இன் பைலிங்குவல், போத் இன் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கில் டெஸ்ட் பாருங்கள், டைப்பிஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, மேக்ஸிமம் மார்க்ஸ் 75, மினிமம் குவாலிஃபை மார்க் 30. ஓகேவா, 90 மினிட்ஸில் நடக்கும். இப்போ கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் அப்படின்றது எதை பற்றி செக் பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி டெஸ்டட் இன் ப்ராக்டிகலி விப்ரோ ஓப்பன் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டிடிபி ஒர்க்ஸு, இதை வச்சு தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்துட்டு போனாலே இல்லை நல்லா நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஓகே, வைஸ் வைஸாக டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, த கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஆஸ் பர் த மெரிட் பேஸ்ட் மார்க்ஸ் செக்யூர்ட் இன் த காமன் ரிட்டர்ன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் ரேஷியோ 1:2 and 1:3, சச் ரேஷியோ வில் பி ஓகே ஃபார் த போஸ்ட் ஆஃப். அதை தவிர்த்து இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வைஸ் வைஸாக கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் அண்ட் சச் ரேஷியோ மே பி டிசைடட் பை தி ஹானரபிள் ஹை கோர்ட் வில் ரெஃபரன்ஸ் டு த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃப்ரம் த குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கிறது பேர்லி, அதாவது நோட்டிஃபிகேஷன் பேர்லேயே இருக்குங்க. மெட்ராஸ் தான் உங்களுக்கு, அதாவது சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங். ஓகே, சென்னை உயர்நீதிமன்றத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கும் அங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இன்னொரு கிளை வந்து பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம், மதுரை சென்னை உயர்நீதிமன்றம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ட் அண்ட் எனி அதர் பிளேஸ், ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்கும். பட் சென்னையை தவிர்த்து இருக்கக்கூடிய பகுதிகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஹைகோர்ட்டால் வந்து பார்த்தோன்னா அதை அறிவிப்பாங்க. ஸோ த டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைசஸ் வில் பி இன்டிமேட்டட் டு த எலிஜிபிள் கேண்டிடேட் ஒன்லி த்ரூ தி அஃபிஷியல் வெப்சைட் ஜுடிஷியல் செல் ஆர் ஹைகோர்ட் ஆர் மெட்ராஸ். ஓகே, அண்ட் நோ பர்சனல் இன்டிமேஷன் த்ரூ கொரியர். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொரியர்லேயோ இல்லை மெயிலேயோ உங்களுக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் பிளேஸ்ட், ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் யூஸ் திஸ் நோட்டிஃபிகேஷன் ஆஸ் அ ஸ்டார்ட், இயர் எண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு போஸ்ட்டில் போய் உட்காரலாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பி ப்ரிப்பேர்ட் அண்ட் கெட் கிளியர் வாட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இஸ், சக்ஸஸ் இஸ் யோர்ஸ் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.